சாரி, அடுத்தவங்க ரூமுக்குள்ள சாவித்து வர வழிய பாக்குறது அநாகரிகம். தட்டி தொந்தரவு பண்ணக்கூடாது, தட்டாமலே திறக்கப்படும். ஹலோ, டேய், இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல? அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா? இத பாத்துட்டு நான் சும்மா போயிருவேனா? இல்ல, இன்னைக்கு உதவாங்கிட்டு தாண்ட போக போறேன். நோ, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன அது? நான் சொல்ற கதையை நீங்க கேட்டே ஆகணும். சீக்கிரமா சொல்லியா? அப்படி கேளுங்க. கோடீஸ்வரன், கோடீஸ்வரன்னு ஒரு பிச்சைக்காரன். அட கூறு கட்ட பயல, இது ஒரு கதையா? கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமேனு அவங்க அப்பா வச்ச பேரு. பேர் இன்பமா? ஆமா, சொல்லு. அவன் என்ன பண்றான்? திருவோட்ட தலைக்கு வச்சுக்கிட்டு. டேய், உண்டியில் வாயா. திருவோடாடா இது? இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா திருவோடுங்கிற? இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க. ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும். திருவோட்டை எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கனவு. நம்ம மகாலட்சுமி இல்ல? நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னா, பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல, அஞ்சு பத்து காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல, பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா, நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும். மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான் மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன், இந்தாபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்டை. எனக்கு எதுக்கு இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆற்றால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி உங்க பரதேசி பொட்டி என்ன போட்டேன் சார்? சார், உணர்ச்சி வசப்பட்டு போட்டா சார். கதை கேளுங்க. கதையை போடா. சூப்பர் கதை சார். நீங்களாவது மூஞ்சப்பாரு. போடா. என்ன சின்ன சாமி, பொட்டியே காணா தானே சார்? ஐயா, கதையுடைய கிளைமேக்ஸ கேட்கலையே. கதை சொன்னா இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்க. போடா. இவனாலதான் பொட்டி போச்சு. அவன் போய் இடையிலே கிளைமேக்ஸ். உன்னை நேர்ல வந்து கொலை பண்ற வைய போன. அவசரமா ரூம் வேணும், கொஞ்சம் இருங்க சார். புது கஸ்டமரா? ஆமா. ஹலோ, ஐ ஆம் விஸ்கி. ஐ ஆம் பிராண்டி. நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பா தான் சொல்லுவேன். ஐ ஆம் விக்கி. என் பேர் மணிகண்ட. நல்ல பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. நீங்களும் என்ன மாதிரியே எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க சார். அது உங்க விரல். சாரி சார். பத்து விரலையும் மோதிரமா? யா, எல்லாம் ஒரிஜினல். யா, லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் விரல எல்லாம் மோதிரம் போட்டிருந்தேன். ஆம்பளை இங்க மெட்டி போடக்கூடாதுன்னாங்க, அதனால கடைசிக்கேன். ரூம் நம்பர் 609. அவசியம் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன். பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன். வரட்டுமா சார்? இப்பவே கதை சொல்லணுமா? இது ஏன் பெட்டி? சாரி சார், வர்றேன். சீக்கிரம் வலா. ஜஸ்ட் மேடம் சார். இது யாரோட பெட்டி? என்னோட பெட்டி. இந்த மாதிரி கலர்ல பெட்டி உண்டாதவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறது இல்ல. பெட்டி வச்சிருந்தா ரூம் இல்லையா? துணியில வயிற்றுல வச்சுக்கிறதா? அளவு தெரியாது. நீ இடத்த காலி பண்ணு. ஐயோ, வெளியே போக முடியாதுங்க. இப்ப நீங்க வெளியே போறீங்க இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டுமா? இரு, யாரு தாடி நானே போறேன். இனிமே இந்த மாதிரி பெட்டி கொண்டு அவங்களுக்கு ரூம் கொடுக்காம. அண்டர்ஸ்டாண்ட்? அதோ போற மாதிரி. இத வச்சுக்கிட்டு அவன் இந்தாட்ட காட்டி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அம்மா,
மறக்கவே முடியாது. நேத்து பெட்டியோட வந்த ரூம் இல்லன்னு இன்னைக்கு பேக்கோட வந்திருக்கேன். ரூம் நம்பர் 610 கொடுங்க. ஏன் அந்த நம்பர் தான் உங்களுக்கு? உங்க பேரு மணிகண்டன். என்ன விஷயம்? வந்து மோதிரத்துக்காக வந்தேன். இல்ல, 10 வயிறு மோதிரத்துக்காக ஆர்டர் கொடுத்தேன், அது ரெடி ஆகல, அதனாலதான் ரூம் போட வந்தேன். ஓஹோ, கொஞ்சம் இருங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? சொல்கிறேன் சொல்கிறேன் ரசிகா, சொல்கிறேன். இந்த முக அமைப்பு, உருவ அழகு, மொழி, இவை எல்லாத்தையும் பார்க்கும் போது திருடன பயப்படாதீங்க. திருடன பத்தின கதையை நான் சொல்றேன். நிச்சயமா இதை நீங்க கேட்டீங்க, இது உங்க நெஞ்சில ஆழமா பதியும். பதியட்டும், பதியட்டும், சொல்லுங்க. என்ன? சும்மா ஒரு வாம்அப். நடு ராத்திரி அது பாட்டுல சேச்சா ஒண்ணும் இல்ல, ஒரு பழக்க தோசை கையை தூக்கிட்டேன். நல்ல இருட்டு, நைட் வாட்ச்மேன் குர்கா உட்பட மெட்ராஸ்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கையோடியா? இல்ல, காலாலதான் நடந்து வந்தான். ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கைய வச்சான். பயப்படாதீங்க, அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது. அவன் பயத்துல அந்த கமௌண்ட் சுவர்ல ஏறி அடுத்த கமௌண்ட்ல விழுந்தான். என்னாச்சு? விழுந்த இடம் என்னது? சுடுகாடு. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே உதறுது. அப்ப ஒரு சத்தம், மோகினி. மோகினியா? மோகினி தான். என்ன பண்ணுவான்? பாக்குறதுக்கு ஜிவ்னு நிக்குது. மோகினியா? இப்பதான் நீங்க உன்ன கவனமா நோட் பண்ணனும். நோட் பண்ணிட்டேன். நோட் பண்றீங்கல்ல? அத பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு ஒரு துடிப்பு. பிடிக்கிற ஒரு வெறி. அப்படியே கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்டேன். அந்த மோகினி பேய் அவன் கழுத்துல ஒரே கடி. பாவி, இதுதான் நெஞ்சில பதிகிற கதையா? இத விட ஆழமா நெஞ்சில பதிகிற கதையெல்லாம் இருக்கு. சொல்லட்டுமா? கேளுங்க. பின்னாடி வர. நம்ம எடுத்து வந்து வச்சிருக்கோமே, இப்ப அதை என்ன பண்றது? இதுவே அவங்க பொட்டி தான் சந்தேகமா இருக்கு. திறந்து அடிக்குது. எதுவா இருந்தாலும் பொட்டியை காணும்னு அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கொண்டு போய் வச்சிருவோம். அதுக்குன்னு உடனே போய் வைக்க முடியாது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெட்டி வைக்கணும். அப்படிதான் நம்ம பொட்டி? அவசரப்படாத, நிதானமா செய்வோம். வா. பெட்டியா? வெளியே போனா நல்லதுன்னு தான் சொன்னனமா, அதுக்காக பாட்டுக்கு வெளியே போயிடுச்சு, பாட்டுக்கு வெளியே போயிடுச்சுன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணாத, சரியா? ஹலோ, பாட்டு வெளியே போயிடுச்சு. வாழை பெருமள இல்ல, அவங்க இன்னமும் பெட்டியை காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க. குழப்ப வரதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை கொண்டு அவங்க ரூம்ல வச்சிரு. இந்த டூப்ளிகேட் சார். எஸ் சார். Thank you.
ஹலோ, நம்ம ஒரிஜினல் பெட்டி இல்ல சார். ஒரிஜினல் பெட்டி அங்க பறா இருக்கும். மடையா பாட்டு உள்ள வந்தாச்சு. நீ ரூம் டிரைவா சொல்லக்கூடாது. வெளியில போனா சொல்றிய. நீங்க இங்கே ஒரு பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா, இங்கே ஒரு பெட்டி. என்ன செய்ய போற? நான் பெட்டி எடுக்க போறேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. எடுக்காத. நான் எடுப்பேன். ஐயோ, எடுக்கிறாளே, அடி வாங்க போறாளே. அவதா அவதா, இது அவங்க பெட்டி, அதான் நம்ம பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. ஐயோ, அதான் நம்ம பெட்டி, இது அவங்க பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. நான் திறப்பேன். சரி, திற. அப்பவே சொன்ன கேட்டியா? முதல்ல இந்த பெட்டி எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சிடும். நான் ரூம்ல இல்லைன்னு சொல்லி மைக்கேல் கிட்ட இருந்து வந்த போன இன்னைக்கு சமாளிச்சாச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பீட்டர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மங்கி இங்க வரவிடாம தடுக்கும். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? டோன்ட் வரி, அந்த பெட்டி இந்த ஹோட்டல் விட்டு எங்கேயும் வெளியே போகல, போக விடவும் மாட்டேன். ஆனா எல்லா ரூம்லயும் பூந்து தேட முடியாது. ஏன்னா பப்ளிக் பிளேஸ். வேற வழி இருக்கு ஜென்டில்மேன். எங்க தொட்டாலும் நிக்கிற மாதிரி கிக்கான ஒரு பொண்ணு இங்க வந்து ஆடப்போகுது. அவ உடம்பு பூரா ரூம் நம்பர் எழுதியிருக்கு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா அந்த கிக் உங்களுக்கு தான். நோ முள்ளுதாடி, இன்னொரு கதை விவரமா சொல்லு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா. நோ முள்ளுதாடி, உடம்பெல்லாம் இனிக்கும்னு சொல்றிய. அவளுக்கு என்ன சக்கர வியாதியா? அவளுக்கு எந்த வியாதியா இருந்தா நமக்கு என்ன? நம்பர் எங்கன்னு கேளியா? நோ முள்ளுதாடி, நம்பர் எங்கய்யா? உடம்பு பூரா. உடம்பு பூரா? அவ உடம்பு என்ன இமயமலையா? கண்டுபிடிச்சலாமா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசிட்டு வர. பேசிட்டு வா. வாயா, இங்க வாயா.